இன்றைக்கி வந்து எக் பிரியாணி எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்க்கலாம். நான் அதுக்கு வந்து 1.5 கப் ரைஸ் அரிசி வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் ஊற வைக்கணும். அதுக்கப்புறமா ஒரு 3 டேபிள்ஸ்பூன் தயிர் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு 2 பெரிய வெங்காயம் வந்து நீள நீளமாக அப்படி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைக்கிறதுக்கு இந்த சைஸில் இஞ்சி, அதுக்கப்புறம் ஒரு 3 பல் பூண்டு, இது வந்து பெரிய பெரிய சைஸ் பூண்டு, ஸோ அதனால் 3 எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய், இது 3 சேர்த்து நம்ம வந்து நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு 1/2 இலை, அதுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸ் பட்டை, அப்புறம் ஒரு 1/4 டேபிள்ஸ்பூன் சோம்பு, 1/4 டேபிள்ஸ்பூன் சீரகம், அதுக்கப்புறம் 1 ஏலக்காய், 1 கிராம்பு, அப்புறம் ஒரு 4-5 நல்ல மிளகு, இது எல்லாமே வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு இதை வந்து பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ 5 எக்கு வந்து பாயில் பண்ண எக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். இதை வந்து நம்ம இப்போ வந்து கட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணணும் பேனில் வச்சு. இந்த மாதிரி எக்கு வந்து 3 பீசஸ் தான் கட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்கை வந்து இந்த மாதிரி 3 பீசஸ் தான் நான் வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். இதை வந்து இப்போ நம்ம ஃப்ரை பண்ணலாம். வந்து பேனில் வந்து 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து பெப்பர் போட்டுடுறேன். பெப்பர் வந்து ஒரு டேபிள்ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் மஞ்சள் ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன், சில்லி பவுடர் வந்து 1/4 டேபிள்ஸ்பூன், மல்லி பவுடர் 1/4 டேபிள்ஸ்பூன், கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணுறேன். இதெல்லாம் இப்போ வந்து எக்கெல்லாம் வச்சு நம்ம வந்து இப்போ ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த அளவு ஃப்ரை ஆன போது இதை இப்போ எடுத்து வச்சிடலாம். ஒரு கை அளவுக்கு புதினா, அப்புறம் வந்து 1 கை அளவுக்கு மல்லி இலை, இந்த ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. புதினாவில் வந்து அதோட லீஃப் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கேஷ்யூ நட் எடுத்து வச்சுக்கோங்க. 1 இலை, 1/2 டேபிள்ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள்ஸ்பூன் சோம்பு, அப்புறம் ஒரு சின்ன பீஸ், அதை வந்து உடச்சி வச்சுருக்கிறேன் சின்ன பீஸ் பட்டை, அப்புறம் அன்னாசிப்பூ, அதுக்கப்புறமா 2 ஏலக்காய், இது அவ்வளோ எடுத்து வச்சுக்கோங்க. அதை வந்து அடுப்பில் வச்சாச்சு. இப்போ வந்து நான் வந்து 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் விடுறேன். அதுக்கப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் கீ. நீங்கள் கீலே பண்ணுறீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே கீழே யூஸ் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைனா குக்கிங் ஆயிலானாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து நாம் எடுத்து வச்சுருக்கிற இந்த பட்டை பூ இதெல்லாமே இதில் போட்டுடலாம். வச்சுருக்கிற கரம் மசாலாவை இதில் போட்டுடலாம். கேஷ்யூ நட் போட்டுருங்க. போடுறதுனால நமக்கு வந்து கொஞ்சம் நல்லா வந்து அது நல்லா ஃப்ரை ஆகும். இப்போ வெங்காயம் அதில் போட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் போட்டுடலாம். புதினாவும் மல்லி இலையும் நம்ம அரைச்சி அந்த பேஸ்டை போட்டுடலாம். இப்போ வந்து மசாலா எல்லாமே ஆட் பண்ணிடலாம். நான் வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் சில்லி பவுடர் போடுறேன். நீங்கள் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. 1/2 டேபிள்ஸ்பூன் மல்லி பவுடர், 1/4 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இப்போ மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ தயிர் வந்து 3 டேபிள்ஸ்பூன் சொன்னேன்ல, அந்த 3 டேபிள்ஸ்பூன் தயிரை இப்போ வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1 கப் ரைஸ்க்கு வந்து 1.5 கப் தண்ணி வச்சு நான் வந்து மெஷர் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அந்த வாட்டரை இப்போ நம்ம இதில் வந்து ஊற்றிடலாம். இப்போ சால்ட் வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் போடுறேன்.
இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட்டும் காரமும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. காரம் கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ஐஸ் போட்டுடலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ண எக்கையும் இதுக்கு மேலே வச்சிடலாம். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம சிம்மில் வச்சு கரெக்டாக ஒரு விசில் வச்சிடலாம். இப்போ ப்ரெஷர் எல்லாம் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. குக்கரை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம்.